காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் தங்களது முழு திறனையும் வெளிப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் விளையாட வேண்டும். பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து. இருநூறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தி சாதனை. உதவிய அனைவருக்கும் பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி டெல்லியில் நாளை நடைபெறுகிறது. பயணியர் ரயில் போக்குவரத்தில் தனியார் துறை அனுமதிக்கப்பட மாட்டாது. நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டம். ஆசிய பளு தூக்குதல் போட்டி ஒரு தங்கம் உட்பட ஆறு பதக்கங்களை வென்றது இந்தியா.